வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம கிறிஸ்மஸ் பலகாரமான முந்திரி கொத்து, இது நார்வேயில் ரொம்ப ஸ்பெஷல். அது நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறது பார்த்துடலாம். 1/4 கிலோ பச்சை பயிறு, அதாவது பாசி பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன். 200 கிராம் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த உருண்டை உருட்டினதுக்கப்புறம் அதை வந்து டிப் பண்ணி போடுறதுக்காக 1/4 கிலோ அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்குறேன். அப்புறம் இது கூட அரைக்கிறதுக்கு தேவையானது சுக்கு 1 ஸ்பூன் பவுட்ரு எடுத்திருக்கேன். 6 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். கலருக்காக கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்குறேன், தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம பாசி பயிரை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு, பாசி பயிறு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. இது கூடவே நம்ம இந்த ஏலக்காயும் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இதில் தேங்காய் பூவை வறுத்தெடுத்துடலாம். நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டியை போட்டுக்கலாம். இப்போ இது முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சி கருப்பட்டி பாகு நல்லா திக்காயிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பாசி பயிரை பொடிச்சு எடுத்துக்கலாம். பாசி பயிர் நல்லா ஆறிடுச்சு, நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இது கூடயே சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரொம்ப பவுடர் ஆகாமல் கொஞ்சம் பரபரன்னு இட்லி பொடி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயோட சேர்த்துடலாம். தேங்காய் வந்து நல்ல ப்ரௌனான ஆகிற மாதிரி வறுத்தால் தான் 1 மாதம் ஆனாலும் இந்த இது முந்திரி கொத்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நல்ல ப்ரௌனாக வறுக்கிறது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிக்க முடியும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள். இப்போ நம்ம உருண்டை உருட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த மாவுல டிப் பண்ணி போட்டுடலாம். மாவும் கரைச்சி ரெடியாக இருக்குது. இந்த அளவில் கரைச்சி வச்சா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம போட்டுடலாம்.
இப்ப வெந்திருச்சு நம்ம எடுத்துறலாம். நம்ம முந்திரி கொத்து ரெடி ஆயிருச்சு. 1/4 கிலோ பாசி பயிரில் ஒரு 23 உருண்டை இந்த மாதிரி 23 இது வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.